துரூஸ் லுகத்தில் அரபியாவின் இரண்டாவது பாகத்தின் ஏழாவது பாடத்தில் உள்ள 11-12 பயிற்சிகளை நாம் அவசரமாக பார்ப்போம். தஅல்லமில் கலிமாத்தில் ஆத்தியத்த, வரக்கூடிய வார்த்தைகளை படி. நிஸ்ஃபுன், அரை. சுலுசுன், மூன்றில் ஒன்று. ருபுன், நான்கில் ஒன்று. ஹுமுசுன், ஐந்தில் ஒன்று. சுதுசுன், ஆறில் ஒன்று. சுபான், ஏழில் ஒன்று. சுமுனுன், எட்டில் ஒன்று. துசான், ஒன்பதில் ஒன்று. அஷ்ருன், பத்தில் ஒன்று. கௌவின் ஜுமலன் முஸ்தாமிலனில் கலிமாத்தில் ஆத்தியத்த, வரக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வாக்கியங்களை அமை. தஹல, உதாரணமாக தஹல அத்தாலிபுல் மத்தபத, மாணவன் நூலகத்தில் நுழைந்தான். பஹச அன், பஹசல் முஅல்லிமு அனித்தாலிபி, ஆசிரியர் மாணவனை தேடினார். அல் உஸ்புல் மாதி, சென்ற வாரம், அதாவது இஃதஸல்து ஃபின் நஹரி ஃபில் உஸ்புல் மாதி, சென்ற வாரம் ஆற்றிலே, நதியிலே நான் குளித்தேன். அல் பாரிஹத, அதாவது தரஸ்துலில் இம்திஹானி அல் பாரிஹத, சென்ற இரவு பரீட்சைக்காக நான் படித்தேன். ஜியாரத்துன், ஜஹப்து இலா கொலும்பு, அல்லது ஜஹப்து இலா கரியதி, எனது ஊருக்கு நான் சென்றேன். லி ஜியாரதி அல் வாலிதைனி, பெற்றோர்களை சந்திப்பதற்காக. கொழும்பு என்றால் அது இலங்கையுடைய தலைநகரம் கொழும்பு. ஜஹப்திலா கொழும்பு, லி ஜியாரதி அல் அகாரிபி, சொந்தக்காரர்களை சந்திப்பதற்காக கொழும்புக்கு சென்றேன். அவ்வாறு சொல்லலாம். து உடைய, அதாவது ஹாதல் மஞ்சிலு து சலாசி உரஃபின், இந்த வீடு மூன்று அறைகளை உடையது. நிஸ்ஃபுன், அதாவது கலைத்து நிஸ்ஃபல் லைலி ஃபி கிதாபத்தி மகாலத்தின், ஒரு கட்டுரையை எழுதுவதற்கு அரை இரவு இரவை நான் கழித்தேன் என்பதாகும். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, புதிய சொற்கள். மிக்னசத்துன், தும்புத்தடி, ரூம்ஸ்டிக் என்பார்கள். மகானிசு, அதனுடைய பன்மை. ஜீம் என்றால் ஜம்முஹா, அதனுடைய பன்மை மகானிசு. சுல்லமுன், ஏனி. ஜீம் வந்திருக்கிறது ஜம்முஹு, அதனுடைய பன்மை சலாலிமு, ஏணிகளாகும். மனாரத்துன் என்றால் மினாராவுக்கு சொல்வார்கள். ஜமுகா, மனாயிரு, அதனுடைய பன்மை மினாராக்கள். நல்லாரத்துன், மூக்கு கண்ணாடி. ஜமுகா நல்லாராத்துன், அதனுடைய பன்மை நல்லாராத்துன் என்பதாகும். அஜலத்துன், சக்கரம். ஜமுகா அஜலுன், அஜலுன் என்று பன்மை இருக்கிறது. அஜலாத்துன் என்றும் பாவிப்பார்கள். லெஹ்யத்துன், தாடி. லெஹா, தாடிகள். சூரத்துன், வடிவம், உருவம். சுவரும் பன்மை. இதாத்துன், ரேடியோ, வானொலி. ஜம்முஹா இதா ஆத்துன், அதனுடைய பன்மை இதா ஆத். ஆலின், உயர்ந்த. மான்னசு ஆலிய தின், அதனுடைய, அல்லது மான்னசு ஹூ ஆலிய துன் என்பதாக இருக்கும். அதனுடைய ஆலின் என்ப ஆண்பால் சொல் முதக்கர். இது மான்னசு ஹூ, அதனுடைய பெண்பால். ஆலிய துன், உயர்ந்த பெண். ஆலி நண்டால் உயர்ந்த ஆண், அல்லது உயர்ந்த ஒரு பொருள். ஆலியத்துன், உயர்ந்த ஒரு பொருள். சாபுன், சவர்க்காரம். அல்பாரிஹத்த, நேற்றிரவு. முலோவனும், நிறந்திட்டப்பட்ட. அசீருன், பழச்சாறு. முருத்துக்காலுன், தோடம்பலம். சபாகும், காலை. குரத்து கதவி, கால் பந்து, ஃபுட்பால். குரத்து சல்லதி, கூடை பந்து. பாஸ்கெட்பால். நிஸ்பொன், அரைவாசி. வஜத, மஷா. மஷா என்றால் நடந்தான். சார என்ற அர்த்தம். அஹத, எடுத்தான். வலா, வைத்தான்.
வஜதை பெற்றுக்கொண்டான். பஹச அன்னை கொண்டு கிடக்கும் பொழுது தேடினான். ஒரு மனிதனை அல்லது பொருளை தேடுவதற்கு பாவிக்கப்படும். இதுதான் 11வது 12வது பாடல் அந்த பயிற்சிகளுடைய விடைகளாகும்.